பகலிலும் கனவு கண்ணனவாகிடுமே இந்த பத்து பில்லி எண்ணம் உங்களுக்கே. ஆசிய கிண்ண போட்டிகள் இன்று ஆரம்பம். 2023 ஆண்டுக்கான ஆசிய கிண்ண போட்டிகள் இன்று முல்தானில் ஆரம்பமாகின்றன. இன்று புதன்கிழமை முல்தான் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் 16வது ஆசிய கிண்ணத்தின் முதல் போட்டியில் பாகிஸ்தான் நேபாளத்தை எதிர்த்தாடுகிறது. அண்மையில் ஆப்கானிஸ்தானை 3-0 என்ற கணக்கில் இலங்கையில் வைத்து ஒயிட் வாஷ் செய்த பாகிஸ்தான் ஒருநாள் தரவரிசையில் முதலிடத்தை பிடித்துள்ளது. மறுபுறம் நேபாளம் ICC உலகக்கிண்ண தகுதி சுற்றில் 8வது இடத்தை பிடித்திருக்கிறது. பாகிஸ்தான் மற்றும் நேபாளம் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் இன்று மாலை 3 மணிக்கு இலங்கை நேரப்படி தொடங்குகிறது. நாளை கண்டி பல்லேகல மைதானத்தில் பங்களாதேசுக்கு எதிரான ஆட்டத்துடன் இலங்கை அணி தனது 2023 ஆண்டுக்கான ஆசிய கிண்ண போட்டிகளை ஆரம்பிக்கும். அதே நேரம் தொடரில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மோதல் செப்டம்பர் 2 கண்டியில் நடைபெறவுள்ளது. 50 ஓவர்கள் மற்றும் 20 ஓவர்கள் வடிவங்களில் விளையாடப்படும் ஒரு ICC போட்டித் தொடராக இந்தியாவில் எதிர்வரும் அக்டோபர் 2 நடைபெறவுள்ள உலக கிண்ண தொடருக்கு ஆசிய அணிகள் சிறப்பாக தயாராகும் பொருட்டு இந்த முறை ஆசிய கிண்ணம் 50 ஓவர் வடிவில் நடத்தப்படுகிறது. இந்த தொடரில் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், நேபாளம் உள்ளிட்ட 6 அணிகள் கலந்து கொள்கின்றன. இதில் இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம் அணிகள் ஒரு பிரிவிலும், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இலங்கை ஆகிய அணிகள் ஒரு பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள அணிகள் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோதும். லீக் சுற்றின் முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் சூப்பர் 4 சுற்றுக்கு தகுதி பெறும். லீக் சுற்றுக்கு பிறகு முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் இறுதிப் போட்டியில் மோதும். இறுதிப் போட்டியானது எதிர்வரும் செப்டம்பர் 17 கொழும்பு ஆர். பிரேமதாச மைதானத்தில் நடைபெறவுள்ளது.